நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நாம் ஒரு புதுமையான நிகழ்ச்சியை பார்க்கவிருக்கிறோம். இது நேற்றைய தொடர்ச்சி என்று கூட சொல்லலாம். நேற்றைய தொடர்ச்சி இந்த நிகழ்ச்சி என்று. நேற்றைய தினம் நாம் ஒரு நிகழ்ச்சியை செய்திருந்தோம். கன்னட திரை உலகத்தின் முடிசூடா ராணியாக அன்றைய காலகட்டத்தில் இருந்தது மட்டுமல்ல, தென்னிந்தியா திரையிலும் தன்னை நிலைநாட்டியிருக்கிறார். அவர்தான் அம்மா லீலாவதி அவர்கள். லீலாவதியை பற்றியும் லீலாவதியினுடைய புதல்வர் வினோத் ராஜ் பற்றியும் நேற்று எடுத்து சொல்லியிருந்தோம். அம்மா லீலாவதி அவர்கள் பெற்ற விருதுகள், அவர் நடித்த திரைப்படங்கள், அவருக்காக அவருடைய மகன் வினோத் ராஜ் மணிமண்டபம் அவருடைய நினைவு இடத்திலே கட்டி கொண்டிருப்பதையும் அதனுடைய சிறப்புகளை பற்றியும் சொன்னோம். அப்படி சொல்லி அந்த நிகழ்ச்சியை நாம் ஒளிபரப்பு செய்தபோது திரைப்பட ஆய்வாளராக இருக்கின்ற சந்திரசேகர் நாயர் என்பவர் நமக்கு ஒரு திரைப்படத்தினுடைய வீடியோ ஒன்றை அனுப்பி அருமையான ஒரு தகவலையும் தந்திருக்கிறார். அம்மா லீலாவதி அவர்கள் தமிழ் திரைப்படத்திலையும் கதாநாயகியாக நடித்து அந்த திரைப்படமும் சிறப்போடு ஓடியதாக சொன்னார். கார்த்திகை தீபம் என்ற திரைப்படம், இந்த கார்த்திகை தீபம் என்ற திரைப்படத்தில் லீலாவதி அம்மா அவர்கள் கதாநாயகியாகவும், பலம்பெரும் நடிகர் கதாநாயகன், வில்லன், குணச்சித்திரம், நகைச்சுவை என்று தமிழ் திரை உலகத்தையே கலக்கிய ஒரு சிறந்த சிறப்பான நடிகர் என்று புகழ்பெற்ற திரு எஸ் ஏ அசோகன் அவர்கள். எஸ் ஏ அசோகன் அவர்கள் கதாநாயகனாகவும் அம்மா லீலாவதி கதாநாயகியாகவும் நடித்து கார்த்திகை தீபம் என்ற திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது என்று அதை தந்திருக்கிறார். அதை கொஞ்சம் பார்ப்போம். என்ன இதெல்லாம், யார் அந்த படங்களை மாத்துறது? இடம் மாறினால் மனம் மாறும், மனம் மாறினால் பைத்தியம் பிடிக்கும். அம்மா லீலாவதி அவர்கள் தமிழிலே கதாநாயகியாக நடித்த கார்த்திகை தீபம் படம் பார்த்தோம். அந்த கார்த்திகை தீபம் படத்தினுடைய கதாநாயகன் எஸ் ஏ அசோகன், அந்த காலத்திலேயே எம்ஏ படித்து திரைப்படத்தில் நுழைந்து கதாநாயகனாக பவனி வந்த ஒரே நடிகர் என்று கூட சொல்லலாம். எம்ஏ படித்த ஒரு நடிகர் எஸ் ஏ அசோகன், பட்டதாரி நடிகர் எஸ் ஏ அசோகன் அவர்கள் கதாநாயகனாக கார்த்திகை தீபம், இது சத்தியம், காட்டுராணி தேவர் பிலிம்ஸ், காட்டுராணி தேவர் பிலிம்ஸிலே காட்டுராணி என்ற திரைப்படத்தில் கே ஆர் விஜயாவுடைய ஜோடியாக நடித்திருப்பார். இது சத்தியம் என்ற திரைப்படத்தில் வைஜந்தி மாலாவோடு இவர் கதாநாயகனாக நடித்திருப்பார். அந்த இது சத்தியம் திரைப்படத்தில் தான் ஒரே ஒரு நடனத்துக்கு ஹேமா மாலினி வடநாட்டிலே சென்று இந்தி படத்தினுடைய மகாராணியாக பல ஆண்டு காலமாக ஆட்சி நடத்திய ஹேமா மாலினி, இன்றைக்கு அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக கூட இருந்து கொண்டிருக்கிறார். அந்த ஹேமா மாலினியை ஒரு நடனத்துக்கு காண்பித்திருப்பார்கள் இது சத்தியம் என்ற திரைப்படத்தில். அந்த இது சத்தியம் திரைப்படத்தில் கதாநாயகன் யார் என்று சொன்னால் இவர்தான், எஸ் ஏ அசோகன்.
வல்லவனுக்கு வல்லவன், ஒரு அருமையான திரைப்படம். மாடர்ன் தியேட்டர்ஸ் டி ஆர் சுந்தரம் அவர்கள் தயாரித்து இயக்கிய ஒரு அருமையான படம் வல்லவனுக்கு வல்லவன். இதில் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் எத்தனையோ திரைப்படங்களில் நாயகனாக, வெற்றி நாயகனாக பவனி வந்த ஜெமினி கணேசன் வில்லனாக இருப்பார். யார் கதாநாயகன் என்று பார்த்தால் இவரா, எஸ் ஏ அசோகனா, ஆர் எஸ் மனோகரா என்று சொல்லுகின்ற அளவிற்கு அதில் கதை அமைத்து டி ஆர் சுந்தரம் சிறப்பாக அந்த வல்லவனுக்கு வல்லவன் படத்தை எடுத்திருப்பார். இப்படி சில படங்களில் அவர் கதாநாயகனாக நடித்து பிறகு அது சில தோல்விகள் ஏற்பட்டதின் காரணமாக வில்லனாக மாறினார். வில்லனாக மாறி அந்த வில்லத்தனத்திலும் தனித்தனமாக தனி ஒரு ஸ்டைல், தனி ஒரு வித்தியாசத்தை காண்பித்து அதிலும் புகழ் பெற்றார். அவர் நடித்த எத்தனையோ திரைப்படங்கள் வில்லனாக நடித்தது. அடிமை பெண் என்ற திரைப்படம் எம்ஜிஆரோடு நடித்திருப்பார். கால் நொண்டியாகி அந்த நொண்டி வேடத்திலே கட்டை கால்களை இரு பக்கத்திலே போட்டு படம் முழுவதும் நடித்திருப்பார். அபாரமான சிரிப்பு, தோற்றம், நடை, வசனம் என்று அதில் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஈடு கொடுத்து ஒரு வில்லனாக அந்த கதாபாத்திரத்திற்கே உயிர் கொடுத்திருப்பார். அடிமை பெண் என்ற திரைப்படத்தில் எஸ் ஏ அசோகன், உயர்ந்த மனிதன். உயர்ந்த மனிதன் என்ற திரைப்படம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கதாநாயகன். ஆனால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கதாநாயகனாக ஒப்பந்தம் செய்த போது அதில் கதையை கேட்டுவிட்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் சொன்னார்களாம், எஸ் ஏ அசோகனுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த சிறிய பாத்திரத்தை எனக்கு கொடுங்கள், அது போதும், அதுதான் இந்த திரைப்படத்திற்கு உயிரூட்டுகிறது என்று எஸ் ஏ அசோகனுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை கேட்டதாகவும் அந்த கதாபாத்திரத்தை சிறப்போடு எஸ் ஏ அசோகன் செய்ததாக உயர்ந்த மனிதன் என திரைப்படத்தை சொல்லுவார்கள். அதை போல அன்பேவா, அன்பேவா என்ற திரைப்படத்தில் எத்தனையோ திரைப்படங்களில் எம்ஜிஆர் அவர்களுக்கு, புரட்சி தலைவர் பொன்மலை செம்மலுக்கு வில்லனாக நடித்த எஸ் ஏ அசோகன் அன்பேவா என்ற திரைப்படத்தில் அழகான ஒரு கதாபாத்திரத்திலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பாலு என்ற அந்த கதாபாத்திரத்துக்கு நண்பனாக நடித்து அந்த திரைப்படத்திற்கும் அந்த கதாபாத்திரத்திற்கும் உயிரூட்டியிருப்பார். அதை போல நான் என்ற ஒரு திரைப்படம், டி ஆர் ராமண்ணா, டி ஆர் ஆர் பிக்சர்ஸ், டி ஆர் ராமண்ணா அவர்கள் தயாரித்து இயக்கிய நான் என்ற திரைப்படம். அந்த திரைப்படத்தை பார்த்தவர்கள் இன்றைக்கு மறந்திருப்ப மாட்டார்கள் எஸ் ஏ அசோகனை. அப்படிப்பட்ட ஒரு கெட்டப், அப்படிப்பட்ட ஒரு தோற்றம், அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தில் கலக்கி கலக்கி இருப்பார் எஸ் ஏ அசோகன். ஆர் எஸ் மனோகரை பார்த்து அந்த திரைப்படத்திலே ஒரு வசனத்தை பேசுவார், என்ன சிங்காரா ஆறு மாசம் ஆலையும் காணா வட்டியும் காணா, என்ன சிங்காரோ என்ற ஒரு வசனத்தை பேசியிருப்பார். அந்த வசனத்தையும் நாம் பார்ப்போம். யான கதாபாத்திரங்களை கொடுப்பார். நீதிக்கு பின் பாசம், அந்த நீதிக்கு பின் பாசம் திரைப்படத்தில் அண்ணனாக எஸ் ஏ அசோகன், தம்பியாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதை போல தாளம்பு என்ற திரைப்படம்,
அதிலும் எஸ் ஏ அசோகன் அண்ணன், எம்ஜிஆர் தம்பி, தாய்க்கு தலைமகன் அந்த திரைப்படத்திலும் எஸ் ஏ அசோகன் அண்ணன் தம்பியாக புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் என்று இப்படி ஏராளமான படங்கள். அத்தனை படங்களிலும் எஸ் ஏ அசோகனுடைய நடிப்பு அபாரமாக இருக்கும். அதே தேவர் தயாரித்த உதகையில் நீலகிரி மாவட்டத்தில் அதிகளவு எடுக்கப்பட்ட திரைப்படம் நல்ல நேரம். அந்த நல்ல நேரம் திரைப்படத்தில், காட்டுராணி என்ற திரைப்படத்தில் தனக்கு ஜோடியாக நடித்த கே ஆர் விஜயாவிற்கு தந்தையாக நடித்திருப்பார். தனக்கு ஜோடியாக கதாநாயகியாக காட்டுராணி என்ற திரைப்படத்தில் நடித்த கே ஆர் விஜயா அவர்களுக்கு இதில் தந்தையாக நடித்திருப்பார். இதுவும் ஒரு உலக சாதனை. ஜோடியாக நடித்த ஒரு நடிகைக்கு தந்தையாக நடித்திருப்பது சில வேளைகளில் தான் நடக்கும். அது எஸ் ஏ அசோகன் திரைத்துறையிலும் நடந்தது. அதோடு ஒரு படத்தையும் தயாரித்தார் பிரம்மாண்டமாக. புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அவர்களை வைத்து அவர் நேற்று இன்று நாளை என்ற ஒரு திரைப்படத்தை தயாரித்தார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்தது அந்த திரைப்படம்தான். அந்த திரைப்படம்தான் தம்பி நான் படிக்கிறேன் காஞ்சியிலே, காஞ்சியிலே அதை நான் உனக்கு இன்று சொல்லட்டுமா என்ற ஒரு பாடல் வரும். அந்த பாடல்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனையாக. படத்தையும் தயாரித்தவர் எஸ் ஏ அசோகன். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நடிகரையும் இன்றைக்கு நமது நகர்வள பகுதியில் சிறப்போடு முடிந்தளவுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறோம். எஸ் ஏ அசோகன் என்பது அவருடைய நடிப்பும் அவருடைய சிந்தனையும் அவருடைய வாழ்க்கை வரலாறும் கடல் போன்றது. அந்த கடல் போன்றதை கையளவு அள்ளி அவருடைய திரைப்பட வாழ்க்கை வரலாற்றை நம்முடைய நீலமலை இன்றைக்கு எடுத்து சொல்லியிருக்கிறது. இதற்கான கிரெடிட் என்று சொல்லுவார்களே சுருக்கம், அந்த சுருக்கத்தினுடைய எடிட்டர் எல்லாம் செய்து இந்த தொகுப்பை சிறப்பான முறையில் வழங்கியிருக்கிறார் நமது எடிட்டர் தொகுப்பாளர். இந்த நிகழ்ச்சிக்கு வித்தாக அமைந்திருக்கின்ற நமது தம்பி பிரசாத் அவர்களோடு நகர்வள பகுதியில் உங்களிடத்தில் விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபில் எந்த வேளையும் பார்க்க வேண்டுமா? இதுவரை நீங்கள் அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் NMTV யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்துங்கள். உங்கள் பகுதியில் நீலமலை தொலைக்காட்சி கிடைக்கவில்லையா? நவரசமான நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சிகளை தந்து கொண்டிருக்கின்ற நீலமலை தொலைக்காட்சி, உள்ளூர் செய்திகளை எல்லாம் உன்னதமாக தந்து கொண்டிருக்கின்ற நீலமலை தொலைக்காட்சி எங்களுக்கு வேண்டும் என்று உங்கள் பகுதி ஆப்ரேட்டரிடம் கேளுங்கள். அவரோடு அன்போடு கேளுங்கள். அதே நேரத்தில் பணம் கொடுத்துத்தான் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கேபிள் டிவியை பார்க்கிறீர்கள். அந்த உரிமையோடு நீலமலை தொலைக்காட்சி வேண்டும் என்று கேட்டு பெற்று கண்டு மகிழுங்கள் என்று நகர்வள பகுதியில் உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில். Thank you.